டேய் இந்தாடா பாலை பிடிச்சிக்கோ. ஓகே சார், இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கோம், கரெக்டாக செய்யணும். என்ன அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை சார். ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். சிரிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லைனா நமக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ் நம்மளே சாப்பிட்டுடும். அதனால இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க வீடியோ பார்த்து மனசு விட்டு சிரிங்க, உங்களுக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குங்க. ஏய் விலகு விலகு விலகு, அண்ணா வரார் வழி விடை. ஏய் தி கேர்ல் இஸ் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது போல ஃபன்னான வீடியோஸ்லாம் நீங்க உடனே கூட பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வயல்ல எல்லாரும் நண்டு குஞ்சு பிடிச்சி பாத்துருக்கேன், ஆனா நண்டு குஞ்சு பிடிச்சி இப்பதான் பாக்குறேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னராமலிங்க மாலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கலப்பா. அத்தி இது மொரட்டு திருட்டு எலியா இருக்கும் போலியே. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண? பாட்டி உனக்குதான் இந்த பிரச்சனை இருக்கே, ஒழுங்கா ஒரு கேக் பீஸ கட் பண்ணி வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்டா என்ன? சீச்சி, சின்ன புள்ள தான் கேக்க வெட்டி சாப்பிடுவோம், அப்படியே தான் சாப்பிடுவேன். இந்த கிளிக்கு எங்கேயோ மசால் வட சைஸ்ல மச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்து வச்ச கிளி என்ன, உள்ள போன கிளி ஆளே காணும், வெளியே வருமா வராதா? வந்துருச்சு வந்துருச்சியா? ஏ கிளி உள்ள என்னத்த பார்த்த? செவனாண்டி எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? பாத்துட்டியா? இந்த கூட்டத்துல நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாது, பொம்மையோட பொம்மையா கலந்துருவோம். என்ன இந்த நாய்களை எங்கேயுமே காணோம், எங்க போச்சுங்க? வெறும் பொம்மை மட்டும் கிடக்கு. இதுங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அடிச்சுடி இருக்க காஜில விளாக் எடுக்க வந்த பொண்ணு வாந்தி எடுக்க வைக்காம ஓட மாட்டானுங்க போல. கிடைச்சது உடனே காதல் வளர்த்தே.
அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அவன் சொந்த அம்மா அப்பா ஃபிங்கர் பிரிண்டையே போன் பாஸ்வேர்டா வைக்க மாட்டானுங்க, ஆனா இவரு அவங்க வீட்டுல உள்ள பள்ளியோட ஃபிங்கர் பிரிண்டையே போன் அன்லாக் பண்ற பாஸ்வேர்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு அவரோட கைரேகை தேஞ்சு போச்சு போல. எல்லாரும் ஃபைட்ல கையால அடிப்பாங்க, காலால அடிப்பாங்க, நீ எதை வச்சு அடிக்கிற? காலையில கொள்ளைக்கு போனான்ட்டிங்களா, அப்படியே காலேஜுக்கு வந்து ஒரு டான்ஸ போட்டா இப்படிதான் இருக்கும் போல. காத்தடிக்கிற டான்ஸ பாத்துருக்கேன், இதுனடா அடிக்கிற டான்ஸா இருக்கு. அக்காவோட முடியா, நான் கூட ஏதோ நல்ல பாம்பு டான்ஸ் ஆடுறதோ நினைச்சிட்டேன். நம்ம நாட்டிலலாம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னா 8 போட்டு 7.5 போட்டு உயிரை வாங்குவாங்க. ஆனால் அதுவே ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா, தம்பி உட்காருப்பா, பிரேக் எப்படி மிதிப்ப, ஆக்சிலேட்டர் எப்படி மிதிக்கணும், இப்படி மிதிக்கணும், சரி கிளட்ச் எப்படி போடுவேன், இப்படி தான் போடணும், கீர் எப்படி போடுவோம், போட்டு கட்டு, இப்படி போட்டால் தெரியும், தம்பி நீ டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டப்பா. ஒரு பாக்ஸிங் மேட்ச்க்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்த ரெண்டு பேர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் ரெண்டு பேர் க்ளவுஸை போட்டுக்கிட்டு கேமராவுக்கு போஸ் கொடுக்கறது தான் பிளானு. ஆனால் க்ளவுஸை போட்டதும் அவங்களுக்குள்ளே பாக்ஸர் வந்துட்டாங்க போல, ரெண்டு பேரும் உண்மையாக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்பிளியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனா அதுக்கு எல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. உன் கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன், அப்படியே ஓடு அப்படி மூஞ்சில அவங்க நம்பா. அந்த அடியில கதி கேள்விட்டு நானு. ஐபிஎல் பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎல் பார்த்துருப்பீங்க, ஆனா ஏபிஎல் பார்த்துருக்கீங்களா? ஏபிஎல் அப்படின்னா என்னப்பா, ஆன்டிஸ் பிரீமியர் லீக், இதுதான் அது. அங்க பாருங்களேன், அந்த ஆன்டி சூரியகுமார் யாதவ் ஷாட்லாம் அடிக்குது. இது வரைக்கும் பார்த்தவங்களா, ஹியூமானிட்டே இல்லாதவங்க இங்க கீழே கிடக்குறவரோட பல்சட்டு விழுந்துருது, அதை எடுத்து திரும்ப அவரோட வாயிலே வச்சு அதுக்கப்புறம் ஒரு குத்து விட்டா பாருங்க, அந்த மனசுதான் கடவுள். சே, இவனை போய் தப்பா நினைச்சிட்டமே, பல்சட்டெல்லாம் எடுத்து வாயில வைக்கிறான், நல்ல மனுஷனா இருக்கான். பல்சட்டை வாயில நல்லா வச்சுக்கிட்டியா, ஆரம்பிக்கலாமா? நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ண கூட கிடையாது. இப்ப பாருங்க, இதை வச்சு இவளுங்களை எப்படி ஏமாத்துறேன். மேடம், இந்த பெட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்னால எல்லாம் பிடிக்க முடியாது, நீ தான் தூக்கணும். கொய்யால இருடி, உன என்ன பண்ற பாருடி, ஐயோ பிடிக்க முடியல, உழப்போதே. ஏய், எங்க பாரு, கால் இப்படி இருக்கவங்க தான் அங்க போக முடியுமா? அப்படியா, சரி வா போவோம். ஒரு பணத்துல நூலை ஒட்டி அந்த கடைக்காரர் பாக்கெட்ல வச்சதும் அவருக்கே தெரியாம ஊறிவிட்டான். அது மட்டும் இல்லாம அதுக்கு 1 கிலோ மாம்பழத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு மிச்ச காசையும் வாங்கிட்டு போறா பாருங்க. எலான் மஸ்க் கிட்ட இருந்து 70 மிஸ்டு கால் வந்திருக்கு இந்த அறிவாளிக்கு. நீங்க மீன் சாப்பிட்டீங்கன்னா அந்த முள்ள தூக்கி போடுறாம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். யாரு சாமினி, எங்க இருந்த இவ்வளவு நாள், உன்ன போல ஒரு ஆள தானே தேடிக்கிட்டு இருந்தேன்.
தம்பி எக்ஸலேட்டர்ல ஏறும்போது ஒழுங்கா ஏறணும், இப்படி எல்லாம் ஏறக்கூடாது, இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம். நான் வர மாட்டேன், என்ன விடுங்க. அட பாவி, ஏத்தி விட்டவங்களை இப்படி கவுத்து விட்டியடா. ஏ புறா, இங்க வாயே, உனக்கு ஒண்ணு தரேன், என் கைய பாரு, இங்க பாத்தியா, ஒண்ணுமே இல்ல. ஏமாந்தியா, ஏப்ரல் ஃபூல். நக்கு செத்த பயல, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இவரோட கஷ்டத்தை நீங்களே கேளுங்க. நான் சின்ன சண்டை கிடைக்கும் போது வந்து டேப் வாங்கணும் தேடினேன். அந்த டேப்பை வந்து சீலிங்லயே வச்சு அவனை சண்டை கஷ்டிக்கிறான் பாத்தீங்களா. நல்ல அறிவாளிதான் பிரதன்ஸ். இவங்கள வச்சு சென்ட்ரிங் அடிச்சுனா நம்ம வீட்டு பொருள் பூரா உள்ளே போட்டு கூட்டுதாரங்களுக்கு மீதி பண்ணிட்டு போடுவாங்க. இதை வந்து வேற ஒன்றும் கிடையாது, மேலே இருந்து அப்படியே கீழே அழக வேண்டியதான். டேய் டேய், மென்டலு பொண்ணலை இப்படி அடை வச்சு ஊற்றுவாங்க? போட அங்கிட்டு கூடாது மாட்டில் பொண்ணலே ஒன்றை வேலைக்கு எடுத்தது. ஒரு பொண்ணலை கூட அங்கே வச்சு ஊற்று தரல. இப்போ நான் எப்படி ஊற்றுறேன் பாரு. பொண்ணலை வச்சு வச்சுக்கணும் சரியா? வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றணும். வெளிய போட்டு வச்சிருக்குமே பாக்கி மரியாதைய வெளியே போயிடு. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். பைத்தான் கத்துக்க ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? ஒரிஜினல் பைத்தானே கம்ப்யூட்டர்ல வந்து புந்திருச்சே. என்னது பாம்ப கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? என்ன இவரு காலையில பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் கச்சேரியில பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை காலையில பண்ண மறந்துட்டாரோ? என்னடா பாட்டுக்கு வாசிக்க சொன்னா அவரு பாட்டுக்கு வாசிக்கிட்டு இருக்காரு. ஸ்கூல்ல மிஸ் ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வரான்னு சொன்னதுக்கு ஒரு பைபிள் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. ரெடி பாக்ஸ். டேய் தம்பிங்களா, நீங்க ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கணும், என்ன அடிக்க கூடாது. ஐயோ, நம்மள ஃபோகஸ் பண்றானுங்களே, நம்ம அடிச்சிருவானுங்களோ. டேய் பாத்துட்டு இருக்கியா, அவன் ஆடுறா, அப்ப அடி, நம்ம தப்பிச்சோம். மழை காலத்துல மூக்குல இருந்து சளியா வர மாதிரி இந்த சுவிட்ச் போர்ட்ல இருந்து தண்ணியா வந்துட்டு இருக்கு. ஐயோ, அதிசயத்த பாருங்களேன். யோ, இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாய் மாறி வருதுயா? ஒருவேளை இது மல்டி பர்பஸ் சுவிட்ச் போர்டா இருக்கும் போல, சார்ஜும் போட்டுக்கலாம், அதே சமயத்துல தண்ணியும் முடிச்சுக்கலாம் போல. ஏமா, நீ இழுத்துட்டு போறதுல மட்டும் குறியா இருக்கியே, பின்னாடி ஒருத்த என்ன நிலைமையில இருக்க பாத்தியா? அடச்சே, என்ன இது, இவ்வளவு நேரமா எடுக்கிறோம், ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. தம்பி, ஸ்டார்ட் ஆக கூட நீ வேண்டிக்கப்பா, ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு ஸ்டார்ட் ஆகாது. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடி தெரியும். இதுல விஷம் கலந்திருக்கு, எனக்கு மயக்கமா வருது. ஆத்தாடி, சில பேருக்குலாம் வெற்றி வாய்ப்பு நூல் அளவுல மிஸ் ஆகிருக்கும், ஆனா இவருக்கு நூல் அளவுல மிஸ் ஆகல, இவரோட பெல் அளவுல மிஸ் ஆயிடுச்சு. கோயில் மணிய யாரு அடிக்கிறா? சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், ஷவர்மனு, நீங்கெல்லாம் ஏகப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்னங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை? இங்கே ஒருத்த போட்டால் பாருங்க, இதுதான் உண்மையான ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயினில் ஃபுட்டு விற்றுதால இனிமேல் இதுக்கு பேர் தான் உண்மையான ஃபாஸ்ட் ஃபுட்டு.
அதே ட்ரெயின்ல இங்க ஒரு உடக்க என்ன பண்றானா, சீட்டு கிடைக்கலன்னு ஊஞ்சல கட்டி ஜாலியா உட்காந்துட்டு வந்திருக்கான். அறிவு கட்டு கம்முனாட்டி, பொறுக்கு பயில புறம்போக்கு பயில, யாருக்கிட்ட வேலையை காட்டுற, இங்க வந்தா கொண்டு போட ஒண்ணு. ஓட சினிமாவில எல்லாம் ஹீரோ வில்லன் அடிக்கும் போது அவங்க கை அவங்க மேலேயே படாது, ஆனா பட்ட போல ஆக்டிங் பண்ணுவாங்க. அது போலதான் இந்த பூனையும் நினைக்கிறேன், மேலேயே படாம எப்படி சொரியுது பாத்தீங்களா. ஏமா உங்க மூட நம்பிக்கைக்கெல்லாம் ஒரு அளவு இல்லையா, சாய்பாபா கிட்ட போனை கொடுத்து பேச சொல்றீங்களே, யாருமா நீங்களா? அப்பா காதல கேட்டு அவர்கிட்ட சொல்லிடு, ஒரு நிமிஷம் கீதாப்பா. ஆ பேசுமா, மாட்டு வண்டியா அண்ணே, முன்னாடி மாட்டு வண்டி பின்னாடி பார்த்தா லாரினே, ஆனா வடக்க வடக்கம் தாயா. உலகத்திலே இப்படி ஒரு கோல் அடிச்சவங்களையும் பார்த்தது இல்ல, இப்படிப்பட்ட கோல் கீப்பரையும் பார்த்தது இல்ல. சிலம்பாட்டம் படத்துல சிம்பு குதிச்சு குதிச்சு ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு, அத பார்த்து இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, நட்புக்கு எடுத்துக்காட்டுனா அது இந்த பையன் தான். தான் பார்த்து ரசிச்சத தன்னோட ஃப்ரெண்டும் பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சா பாத்தீங்களா, இவன் தான் உண்மையான நண்ப. என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. இந்த பொண்ணோட டான்ஸ் டெடிகேஷன் நம்ம பாராட்டே ஆகணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.